ஆவின் பாலில் புழுக்கள் சென்னை பெண் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. தீபாவளியை முன்னிட்டு 5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும், மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. கூடுதல் நேரத்தில் பட்டாசு வெடித்தால் நடவடிக்கை, சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் 6563 பட்டாசு கடைகளுக்கு தீயணைப்பு துறை அனுமதி, சென்னையில் மட்டும் 861 பட்டாசு கடைகள். முதல்வரை நான் சந்தித்ததை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார், எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் சவால். ஏசியை 17 டிகிரிக்கு கீழ் குறைப்பது சுற்றுச்சூழலுக்கு கேடு, மிஷன் லைஃப் தொடக்க விழாவில் மோடி பேச்சு. கொள்ளிடம் ஆற்றில் 5வது முறையாக வெள்ளப்பெருக்கு, நீரில் மிதக்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள். தமிழுக்கு முடிவுரை எழுத முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் என யாராலும் தடுக்க முடியாது, தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. ஆம்புலன்ஸிற்கு வழிவிட தவறினால் 10,000 ரூபாய் அபராதம், தமிழக அரசு உத்தரவு. சீன அதிபராக ஷி ஜின்பிங் மீண்டும் தேர்வாக எதிர்ப்பு, நாடு முழுவதும் வலுக்கும் போராட்டம். இந்தோனேஷியாவில் மசூதியை புதுப்பிக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்து, இடிந்து விழுந்த குவிமாடம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பாஜகவுடன் தொடர்பில் உள்ளார், பிரசாந்த் கிஷோர் குற்றச்சாட்டு. பிசிசிஐ ஒரு திறனற்ற நிர்வாகமாக உள்ளது, முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அப்ரிடி விமர்சனம். திருப்பூர், நெல்லை உள்ளிட்ட 32 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.